மொத்தம் கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன். உங்கள் கிருஷ்ணன். எக்ஸ்போர்ட் பிசினஸ் பொறுத்தவரை ஏற்றுமதிக்கான பல அடிப்படையான தகவல்கள், ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் ரிலேட்டடான ஏற்றுமதிக்கான இன்ஃபர்மேஷன், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்து என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி பல அடிப்படையான தகவல்கள் எங்களுடைய கேலக்சி எக்ஸ்போர்ட் ஜோன் யூடியூப் சேனல்ல இருக்கு. பல பேர் அந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு அதற்கான முழுமையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக டைரக்டாவே வந்து எங்ககிட்ட நேரடியாவே ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. லைசன்ஸும் அவங்களுக்காக ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரியான ட்ரைனிங்கு லைசன்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் வரைக்கும் உள்ள அத்தனை டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும், ஆலோசனை, கைடன்ஸ், இதெல்லாமே தொடர்ந்து கொடுத்துட்டு வரோம். உங்களுக்கும் இதே மாதிரியான ஆலோசனை, பயிற்சி, லைசன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் நீங்க விருப்பப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான எல்லா விஷயமும் செய்து தருகிறோம். நீங்க என்ன ப்ராடக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ரிலேட்டடாவே அதுக்கான எல்லா விதமான கைடன்ஸும் நீங்க தொடர்ந்து எங்ககிட்ட கேட்டுக்கலாம். நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் சம்பந்தமான ஏற்றுமதிக்கான தகவல்கள் பார்க்க போறோம் அப்படின்னா கார்பெட். இந்த கார்பெட் எக்ஸ்போர்ட்டை பத்தி தான் நம்ம இதில் பார்க்க போறோம். இந்த வீடியோல கார்பெட் சம்பந்தமா என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, கார்பெட் எந்தெந்த வகையான கார்பெட் வந்து இங்க இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு, நம்ம இந்தியால எந்தெந்த ஸ்டேட்ல அதற்கான உற்பத்தி ஏற்றுமதி நடந்துகிட்டு இருக்கு, நாம் அதற்காக நம்ம என்ன செய்யலாம், எந்தெந்த கண்ட்ரில நம்ம நாட்டில இருந்து கார்பெட் இம்போர்ட் பண்றாங்க, அது என்ன மாதிரியான குவாலிட்டிஸ் வந்து எதிர்பார்க்கறாங்க. ஸோ மேலும் வந்து இந்த கார்பெட் எக்ஸ்போர்ட் பண்றது வந்து நம்ம இந்தியால எந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம், நடந்துகிட்டு இருக்கு உலக அளவில், இப்படிலாம் பல விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த கார்பெட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று நம்ம நடக்கிறது இல்லை, கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் 16ஆம் நூற்றாண்டுல இருந்தே நம்ம கார்பெட் தயாரிப்பு தொழில நம்ம ஈடுபட்டு இருக்கோம். இந்தியா வந்து மிகப்பெரிய அளவுல கார்பெட் உற்பத்தி, கார்பெட் தயார் பண்றதுல வந்து மிகப்பெரிய அளவுல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பல நாடுகள் வந்து நம்ம கார்பெட்டோட தரத்திற்காகவே பல நாடுகள் நம்மகிட்ட இருந்து இம்போர்ட் பண்றாங்க, டைரக்டாவே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு நம்ம கார்பெட் வந்து குவாலிட்டியா இருக்கு. அதுல செய்யக்கூடிய, அதுல இணைக்கக்கூடிய மற்ற ஃபைபர்ஸ், மெட்டீரியல்ஸ், இதெல்லாமே வந்து மிக நல்ல குவாலிட்டியா இருக்கிறதுனால பல நாடுகளை ஒப்பிடும் போது நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய அந்த கார்பெட்டுக்கு வந்து அதிக டிமாண்ட், ஹியூஜ் டிமாண்ட் இருக்கு. பல நாடு, பல கிட்டத்தட்ட நம்ம நாட்டில இருந்து இந்தியாவில இருந்து மட்டும் 70 நாடுகளுக்கு மேல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 70 நாடுகள், மோர் தென் 70+ கண்ட்ரிஸ் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் இந்தியாவில இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உலக நாடுகள்ல உற்பத்தியில, கார்பெட் உற்பத்தியில, கார்பெட் தயாரிக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டியில கிட்டத்தட்ட ஒரு 85% எப்போ வந்து நம்ம இந்தியாவில் தான் நடக்குது, அதிக ப்ரொடியூசர் கார்பெட்டில். அது மட்டும் இல்லை, நம்ம இந்தியா வந்து உலக வேர்ல்டு மார்க்கெட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஷேர் பங்குல வந்து பார்த்தீங்கன்னா 40% எப்போ வந்து நம்ம இந்தியா தான் நம்ம கையில் வச்சிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட், அதாவது லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம், லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் இந்த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஹியூஜ் ப்ரொடியூசர் ஆஃப் கார்பெட் அப்படின்னு பார்த்தா இந்தியா. ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் கார்பெட். ஸோ இந்த கார்பெட் வந்து நம்ம அதிகமாக நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம கார்பெட் பற்றி அதிகமாக நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதோட உற்பத்தி இருக்கிறதுனால கார்பெட் பற்றி எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே வீடுகளில் பயன்படுத்துவாங்க. நம்மலாம் வீடுகளில் பயன்படுத்துறது வந்து மிகவும் அந்த அரிது தான், பல எல்லார் வீடுகளிலும் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு கார்பெட் வந்து நம்ம நாட்டிலிருந்து பல நாடுகள் அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து வாங்குறாங்க. அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கார்பெட் என்ன அப்படின்னா ஹேண்ட்மேடு கார்பெட், கையால் செய்யப்பட்ட, கையால் நெசவு செய்யப்பட்ட கார்பெட் தான் அதிகமாக நம்ம பல நாடுகள் இம்போர்ட் பண்றாங்க. அது எந்த ஸ்டேட்ல அதிகமாக பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேடு கார்பெட் வந்து காஷ்மீர்ல தான், காஷ்மீர் மாநிலத்தில் அதிகமாக ஹேண்ட்மேடு கார்பெட் உற்பத்தி செய்கிறாங்க. இந்த கார்பெட் வந்து எந்தெந்த வகையான கார்பெட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிஸ்டர் கார்பெட் இருக்கு, நைலான் கார்பெட்டு, அப்புறம் ஜூட்டு, லெதர் கார்பெட்டு, அப்புறம் வந்து அக்ரலிக் கார்பெட்டு, வூல் கார்பெட்டு. ஸோ இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கு. அதிகமான நைலானு, ஊல், அக்ரலிக், இதில் அதிகமாக போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜூட் கார்பெட் வந்து அதிகமாக போகுது, நைலான் கார்பெட்டு, அது வந்து பாலிஸ்டர் கார்பெட் வந்து அதிகமாக எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கார்பெட் வந்து இத்தனை வகையான கார்பெட்ல
இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு, இதுல வெரைட்டிஸ் வந்து எந்தெந்த ஸ்டேட்ல வந்து அதிகமாக நம்ம தயார் பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் அதிகமாக கார்பெட் தயாரிக்கக்கூடிய நெசவு செய்யக்கூடிய மாநிலங்கள் என்ன அப்படின்னா, காஷ்மீர், இமாச்சல பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஒரிசா, பஞ்சாப், ஹரியானா, குஜராத், ராஜஸ்தான், தெலுங்கானா அண்ட் கேரளா, இந்த மாநிலங்கள்ல அந்த கார்பெட் உற்பத்தியானது அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கிருந்து பல நாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த நாடுகளுக்கு நம்ம இங்கிருந்து கார்பெட் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமாக நம்மகிட்ட இருந்து அதிகமாக கார்பெட் இம்போர்ட் பண்றதுல முதல் இடத்துல இருக்கிறது யுஎஸ்ஏ தான். யுஎஸ்ஏ லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப் இந்தியா, நம்ம நாட்டோட அதிகமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அதிக நம்ம பார்ட்னர் உள்ள வேர்ல்டு வைடு பார்க்கும்போது யுஎஸ்ஏ தான். எல்லா நாடு எல்லா பொருட்களுக்குமே அவங்களுடைய நம்மளுடைய இம்போர்ட்டர் பார்ட்னர் வந்து இந்தியா, யுஎஸ்ஏ. ஸோ யுஎஸ்ஏல அதிகமாக இம்போர்ட் பண்றாங்க. அப்புறம் ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, யூகே, யுஏஇ, நெதர்லாந்து, ஸ்வீடன் அண்ட் பிரேசில் அண்ட் சிலி அண்டு நார்வே, இந்த நாடுகள் அதிகமாக நம்ம நாட்டிலிருந்து இம்போர்ட் பண்றாங்க. என்ன மாதிரியான பர்பஸுக்கு வந்து பாக்குறாங்க, இன்டோர் இன்டோர் கார்பெட் இருக்கு, அவுட்டோர் கார்பெட் இருக்கு, ஸோ ஹேங்கிங் கார்பெட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல வெரைட்டிஸ்ல கார்பெட் பல டைப்ல நம்ம அனுப்புறாங்க. அதிகமாக ஹேண்ட்மேடு கார்பெட் தான் அதிகமாக இம்போர்ட் பண்றாங்க. டஃப்டேர்டு கார்பெட் இருக்கு, இதுதான் வந்து ஒரு எந்த ஒரு குவாலிட்டிக்கான அடிப்படையான குவாலிட்டி ஸ்ட்ரக்சர். மற்றபடி டெக்னிக்கலான குவாலிட்டி ஸ்ட்ரக்சர் அவங்க கேட்குறபடி இருக்கணும். ஸோ இதுதான் வழி. ஸோ இந்த கார்பெட்டை பொறுத்தளவில் அதோட சைஸு, கலரு, திக்னஸ் ஆஃப் கார்பெட்டு அண்ட் டென்சிட்டி ஆஃப் கார்பெட்டு, அதில் என்ன என்ன மெட்டீரியல் மேடப் ஆஃப் ப்ராடக்ட்டு, அதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலிஸ்டரு, நைலானு, அக்ரலிக்கு, ஃபைபரு, அப்புறம் வந்து ஊலில் செஞ்சது, சிசர் ஃபைபரில் பண்ணது, லெதரு, ஜூட், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கிறதுனால என்ன மாதிரியான ப்ராடக்ட்ல அந்த கார்பெட் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பையரோட நீட் என்னவோ அதை கரெக்டா நம்ம கொடுத்துட்டோம்னா நம்ம கார் அதுவே அதுதான் வந்து குவாலிட்டி ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கார்பெட் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல நம்ம இந்தியா வந்து மிகப்பெரிய அளவு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்குன்னே பாத்தீங்கன்னா இந்த ஒரு பொருளுக்காகவே ஒரு ஏற்றுமதி வளர்ச்சி வாரியத்தை நம்ம உண்டாக்கி இருக்காங்க இந்தியா, இந்தியன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த கார்பெட்டுக்குன்னே வந்து மிக ஒரு ஏற்றுமதி வளர்ச்சி வாரியம், இபிசி, எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில். அது என்ன அப்படின்னா கார்பெட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கவுன்சில்ல நம்ம மெம்பர் ஆகுறது, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த சிஇபிசி கார்பெட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில்ல மெம்பர்ஷிப் பண்றது மூலமா நம்ம கவர்மெண்டோட சலுகைகளை நம்ம பெற முடியும். மார்க்கெட் அக்சஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, மார்க்கெட் அக்சஸ், அதாவது ஒரு நம்ம வெளிநாடுகளில் போய் நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து பிடிக்கணும் அப்படின்னா அதற்கு நாம் என்னென்ன மாதிரியான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் இறங்குறோமோ அந்த ஆக்டிவிட்டிஸுக்கு கவர்மெண்டோட இன்சென்டிவ்ஸ் உண்டு. அப்புறம் மார்க்கெட் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஒரு ஸ்கீம், அதாவது வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய வர்த்தக கண்காட்சியில் கலந்துக்கிறதுக்காக நம்ம நாடு அந்த கார்பெட் ப்ரொமோஷன் கவுன்சில் இருந்து நமக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து அதற்கான எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணும்போது அதற்கான விஷயங்கள் நம்ம பெற முடியும். ஸோ நம்ம அந்த கார்பெட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், நம்ம நம்ம கார்பெட் உற்பத்தி ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்ஸ், நார்த்தன் ஸ்டேட்ஸில் தான், நார்த் இந்தியாவில் தான் அதிகமாக உற்பத்தி ஆகிறது, அங்கே தான் கிடைக்குது. அப்போ நம்ம ஏற்றுமதி பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து இங்கே உற்பத்தி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பட் நம்ம அந்த நார்த் இந்தியாவிலேருந்து வாங்கி கூட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஒரு காஷ்மீர்லேருந்து வாங்கி பண்ணலாம், இமாச்சல பிரதேசம், ஆந்திர பிரதேஷ், எங்கே பக்கத்தில் குஜராத், ராஜஸ்தான், இங்கேருந்து கூட நாம் கார்பெட்டை வந்து நாம் இங்கே கொண்டு வந்து இல்லை அங்கேருந்தே கூட நாம் அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எக்ஸ்போர்ட்டுக்கான முயற்சி எடுத்து கார்பெட்டுக்கான ஆர்டர் எடுக்கிறதா நமக்கான வழி. நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி இல்லையே, இங்கே தயாரிக்கிறதுலே நம்ம நினைக்கிறத விட நம்ம அதர் ஸ்டேட்லேருந்து வாங்கி அங்கேருந்தே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஷீ போர்ட் வழியாக நம்ம அனுப்பலாம், முந்திரா போர்ட் வழியாக அனுப்பலாம், மங்களூர் போர்ட் வழியாக அனுப்பலாம். ஸோ நம்ம எங்கேருந்து நம்ம வந்து வாங்கி நம்ம ப்ரொக்யூர் பண்ணி அனுப்புறது நம்ம கையில் தான் இருக்குது. ஜேஎன்பிடி வழியாக அனுப்பலாம்,
ஏர்போர்ட் வழியாகவும் அனுப்ப முடியும். அதோட நீடு எவ்வளோட தேவையை பொறுத்து நம்ம அதற்கான விஷயங்களில் ஈடுபடலாம். ஸோ கார்பரேட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ட்ரை பண்ணால் நம்ம அதற்கான ஆர்டரும் எடுக்க முடியும். ஏன்னா பல நாடுகள் நம்ம நாட்டிலிருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கனால இந்த விஷயத்தை நாம ஒரு கையில் எடுக்கலாம். ஓகே, ஸோ கார்பரேட் எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட்டுக்கான ப்ரொசீஜர் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா லைசன்ஸ் ப்ராசஸ் பண்ணுங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் ப்ராசஸ் பண்ணுங்க. அப்புறமா வந்து நீங்க வந்து கார்பரேட் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்னென்ன சர்டிபிகேட்ஸ், என்னென்ன இபிஸ்ல பதிவு பண்ணணும், சிஇபிஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏதாவது ஒரு சி போர்ட்டு ஏர்போர்ட் வழியா வாய்ப்புகளை நீங்க உருவாக்கிக்கிட்டு எந்த கண்ட்ரிக்கு எந்த எதன் வழியா அனுப்பும் போது ஈஸியா இருக்குமோ அந்த லாஜிஸ்டிக்கை நீங்க சூஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து ஒரு மிக நல்ல ஒரு ப்ராடக்ட்டை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.